அவர் பேசும்போது ஒண்ணு சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவிலேயே இந்திய ஒன்றிய அரசுக்கு அதிக வரி வருவாயை தரும் மாநிலம் தமிழ்நாடு. அதற்காக நீங்கள் அதிக நிதி தருகிறீர்கள் என்பதற்காக ஏராளமான வளர்ச்சி திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். இது பிரிவினைவாதம் தருங்கப்படாது. எப்படி நல்லா இருக்காது? ஹிந்தி பிரச்சார சபாவில் சேர்ந்து ஹிந்தி படிக்க கூடாது என்று வாசலில் நின்று ஹிந்தி பிரச்சார சபாவில் ஹிந்தி படிக்க வருபவர்களை நோக்கி கல்லால அடிச்சாங்களா, கட்டையால அடிச்சோமா, இல்ல வராதைய போங்கன்னு விரட்டி விட்டோமா? ஒண்ணுமே நடக்கலையே. அப்புறம் ஹிந்தி படிச்சுக்கலாமே, நீங்க ஹிந்தியை எதிர்ப்போம் என்று அண்ணாமலை சொன்னது எனக்கு உடன்பாடு இல்லை. சார் உங்களுக்கு உடன்பாடு இருக்காது சார், அண்ணாமலைக்கு வேற வழியில சொல்லித்தான் ஆகணும். ஏன் சொல்லுங்க, அவர் எலெக்ஷன்ல நிக்கிறாரு, உங்களுக்கு என்ன சார் கவலை? நீங்க வந்து பிரச்சனை இல்ல, அட்டப்படத்துல ஒரு கார்த்துனை போட்டு நம்ம உட்கார்ந்துடலாம். ஆனா அவர் அப்படி இல்ல, போடுங்கம்மா ஓட்டு போய் கேட்கணுமே மக்கள்கிட்ட. இப்ப மக்கள் கேட்பான்ல, ஹலோ இங்க வாங்க, அன்னைக்கு ஏதோ ஹிந்திய பத்தி ஏதோ சொன்னீங்களாமே என்னது அப்படின்னாலும், நான் அப்படிலாம் சொல்றேன், தமிழ் வாழ்க சொல்லணும், வேற வழி கிடையாது, அதான் தமிழ்நாடு. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்ட இலவச பேருந்து பயண திட்டமானது எளிய மக்களின் பொருளாதார முன்னேற்றத்தை நோக்கிய பயணம். நம் முதலமைச்சர் அவர்களின் ஓராண்டு சாதனையின் வெற்றி பயணம். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல் வீச்சு. திராவிட மாடல் ஆட்சி சிறப்பாக இருக்கிறது, தரமா இருக்கிறது, நன்றாக இருக்கிறது என்று சொல்லி பாராட்டி இருக்கிறார் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள். ஆச்சரியமா இருக்கா? மத்திய நிதியமைச்சர் தான். ஆமாங்க, அவர் ஒருத்தர் நம்ப மாட்டேங்கிறாரு. எது, இந்த பாஜகவினுடைய மத்திய நிதியமைச்சரா நிர்மலா சீதாராமனா? திராவிட மாடல பாராட்டிக்கிறார், திராவிட கட்சியினுடைய ஆட்சியை பாராட்டுறாரா? என்னங்க சொல்றீங்க, நம்ப முடியலன்னா நம்புங்க. பாராட்டி இருக்கிறார், அதுவும் துக்ளக் ஆண்டு விழாவில் பாராட்டி இருக்கிறார். போதுமா, இதுக்கு மேல உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும்? துக்ளக் ஆண்டு விழாவில் அவர் பாராட்ட, அவர் அவர் ஒரு பக்கம் பாராட்டி விட்டார், ஆனால் துக்ளக் குருமூர்த்தி பயங்கர அப்செட். அதை பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். நிர்மலா சீதாராமன் என்ன பாராட்டை தெரிவித்தார்? சீரியஸாக பாராட்டியிருக்கிறார். நகைப்புக்காகவும் முரணுக்காகவும் பேசல, உள்ளபடி அவர் பாராட்டி இருக்கிறார். அவர் என்ன பேசினாரு, துக்ளக் குருமூர்த்தி ஏன் அப்செட் ஆனார் அப்படிங்கறதான் நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஒவ்வொரு வருஷமும் துக்ளக் பத்திரிகையினுடைய ஆண்டு விழா சென்னையில நடக்கும். இந்தியாவினுடைய முன்னணி மூத்த அரசியல் தலைவர்கள் எல்லாம் அதில் கலந்து கொள்வார்கள். இம்முறை திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் கலந்து கொள்கிறார். அவர் பேசும்போது ஒண்ணு சொல்றார். என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவிலேயே இந்திய ஒன்றிய அரசுக்கு அதிக வரி வருவாயை தரும் மாநிலம் தமிழ்நாடு. சூப்பர் சூப்பர் சூப்பர், வெரி குட். ஓகே, இப்ப இந்தியாவிலேயே அதிக வரி வருவாயை கொடுக்கக்கூடிய மாநிலம் எது? தமிழ்நாடு. சரி, உடனே டக்குன்னு அவரே என்ன நினைச்சாருந்த பதட்டம் ஆயிட்டாருந்து, ஐயோ நம்ம பாராட்டிட்டோமே, ஐயோ எதுவும் டங் ஸ்லிப் ஆயிடுச்சு, இனிமே என்ன பண்றது அப்படின்னு நினைச்சாரு என்னன்னு தெரியல. பட்டினா என்ன பண்ணிட்டாரு, அதற்காக நீங்கள் அதிக நிதி தருகிறீர்கள் என்பதற்காக ஏராளமான வளர்ச்சி திட்டங்களை தமிழ்நாட்டிற்கு தர வேண்டும் என்று கேட்கிறார்கள். இது பிரிவினைவாதம் தருங்கப்படாருன்னு ஆத்தாடி. எப்படி நல்லா இருக்கா இது? இல்ல பிரிவினைவாதமா? எது, தமிழ்நாட்டுக்கு ரோடு வேணும், கம்பெனி வேணும், தொழிற்சாலை வேணும், நாலு நல்லதை தாங்குங்க, எங்களுக்கு தர வேண்டியதெல்லாம் கொடுங்கங்க அப்படின்னு தமிழர்கள் நாங்கள் கேட்பது பிரிவினைவாதமா? தமிழர்களை கொச்சைப்படுத்தும் செயல் இல்லையா இது? தமிழர்களை அவமானப்படுத்தும் செயல் இல்லையா இது? எப்படி தமிழர்களை வந்து நீங்க வந்து பிரிவினைவாதிகள் என்பது போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தலாம்? எவ்வளவு பெரிய வாதம் இது? நாங்க எங்களுக்கு வந்து நல்ல திட்டங்கள் வேண்டும் என்று ஒன்றிய அரசிடம் கேட்கிறோம். அப்ப ஒன்றிய அரசிடம் கேட்கின்ற பொழுது இங்க இருக்கக்கூடிய உங்கள் கட்சியினுடைய ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்கள்ல என்ன கேக்குறாங்க, எதுக்கு கேக்குறீங்க, இதுக்கு மட்டும் நாங்க தேவையா, இதுக்கு மட்டும் எங்களுடைய நிதி தேவையா, இதுக்கு மட்டும் எதுக்கு மோடிட்ட கேக்குறீங்க, இதுக்கு மட்டும் எதற்கு நிர்மலா சீதாராமனிடம் கேட்கிறீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இங்க இருந்து நாங்க சொல்றோம், ஐயா நாங்க ஒண்ணு சும்மா கேட்கல சாமி, நாங்கதான் இருக்கிறதுலயே அதிக வரி வருவாயை கொடுக்கறோம்,
நாங்க உங்ககிட்ட கேட்கறது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்களே எங்ககிட்ட கேட்காங்க, எங்ககிட்ட இருந்து எதுக்கு வாங்குறீங்கிற கேள்வி எப்ப வருதுன்னா, நீங்க தட் மீன்ஸ் உங்களுடைய ஆதரவாளர்கள் இங்கே எள்ளி நகையாடுகின்ற பொழுது இந்த கேள்வி வந்துச்சு. எங்களுடைய வரி வருவாய் மட்டும் உங்களுக்கு இனிக்கிறது, உங்களிடமிருந்து நாங்கள் நிதி உதவிகளை கேட்டால் எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை அது, கேட்டா உங்களுக்கு கசைக்கிறதாங்கிற கேள்வி வந்துச்சு. நீங்க படாத என்ன பண்ணிட்டீங்க, எங்களுக்கு பிரிவினைவாதிகள். இப்ப நிர்மலா சீதாராமன் ஒரு விஷயத்த பாராட்டிட்டார், அது என்ன அப்படின்னு கேட்டா, இந்தியாவிலேயே அதிக வரி வருவாயை தரும் மாநிலம் தமிழ்நாடு என்பதை முதலில் அவர் ஒத்துக்கொண்டிருக்கிறார், ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அதற்கு அவருக்கு நம்ம பாராட்டணும், உண்மையை ஒத்துக்கிட்டு இருக்காருல்ல, அதுக்கு நம்ம பாராட்டணும். இப்ப எனக்கு ஒரு கேள்வி மேடம், என்னன்னா, இந்தியாவிலேயே அதிக வரி வருவாயை தரும் மாநிலம் தமிழ்நாடு என்பதை நீங்களே ஏற்றுக்கொள்கிறீர்கள். அப்ப அரை நூற்றாண்டு கால இந்த திராவிட கட்சியுடைய ஆட்சி நல்லாட்சியாக, விமர்சனம் இருக்குது, குறைபாடு இருக்குது, ஆமா, ஆனா அதை தாண்டி வட இந்திய மாநிலங்களில் இருக்கக்கூடிய, குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய மாநிலங்களை விட அதிகமாக தமிழகம் வளர்ச்சி அடைந்திருக்கிறது என்பதை நீங்களே ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால், தமிழ்நாடு அரை நூற்றாண்டு கால திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில் வளர்ச்சியை சந்தித்திருக்கிறது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்கள், அதான உண்மை? அதை மட்டும் ஏன் பதறீங்க, மறுக்கிறீங்க? இதெல்லாம் ஒரு உண்மைக்கு வாங்க, நான் என்ன சொல்றேன், ஒன்னு தமிழ்நாடு உருப்படல, அதுக்கு அது அது சொல்லிடுங்க, அல்லது தமிழ்நாடு நல்லா வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இப்ப இவங்களுக்கு என்னன்னா, தமிழ்நாடு உருப்படல, ரெண்டு திராவிட கட்சிகளுடைய ஆட்சியில தமிழ்நாடு நாசமா போயிடுச்சு, தமிழ்நாடு ஒண்ணுக்குமே ஆகாம போயிடுச்சு, தமிழ்நாடு இப்படி இல்ல, தமிழ்நாடு அப்படி இல்ல, ஒண்ணுமே இல்லாதவன் எப்படி ஃபர்ஸ்ட் மார்க் எடுப்பான்? புரியல, லாஜிக்கே இல்ல. வரி வருவாய் மட்டும் எப்படி வரும்? அப்போ இங்கே ஏராளமான நிறுவனங்கள், தொழிற்சாலைகள், கல்வி, மேம்பாடு, மருத்துவம் எல்லாம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் இன்னைக்கு மென்பொருள் துறையில் சாப்ட்வேர்னா இன்னைக்கு வந்து டைட்டல் பார்க் கொண்டு வந்தவர் கலைஞர், டாக்டர் கலைஞர். இன்னைக்கு வந்து இந்தியாவில் நீங்க டெல்லியில கொஞ்சமா வச்சிருக்கிறீங்க, அதை தாண்டி உலக நாடுகள் முழுவதும் இன்னைக்கு சாப்ட்வேர் துறையா முதல்ல எங்க போங்க, தமிழ்நாட்டுக்கு போங்க. அந்த நிலையை உருவாக்கி வருவார், தகவல் தொழில்நுட்பத்திற்கு என்று தனி அமைச்சரை முதல் முதலில் இந்தியாவில் நியமித்து வருவார். இப்படி பார்த்து 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 இங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க, வளர்த்திருக்கிறாங்க. இப்ப வளர்த்ததை நீங்க ஏத்துக்கிறீங்க, ஆனா பிரச்சனை என்னன்னா, உங்ககிட்ட நீங்க தர வேண்டிய உங்களுடைய கான்ட்ரிபியூஷன், உங்களுடைய பங்கு, எங்களுக்கு தர வேண்டிய பங்கு, நாங்க மொத்தமா உங்ககிட்ட கொடுத்துறோம், இப்ப நீங்க எங்களுக்கு தர வேண்டிய பங்கு கேட்டா உங்களுக்கு போகும், பிரிவினைவாதிங்க. அதுக்கு என்ன லாஜிக் வர்றாங்கன்னா, வளர்ச்சி அடையாத மாநிலங்களுக்கு இந்தியா வந்து ஒரே நாடு, ஒன்றுபட்ட நாடு, நீங்க நிறைய கொடுக்குறீங்கிறதுனால நீங்க நிறைய நிதி கேட்கக்கூடாது, அப்படி கேட்கறது பிரிவினைவாதிங்கிறார். ரைட், இப்ப நான் என்ன கேக்குறேன், எங்கள் நாடு இந்தியா, யாருக்கும் மாற்று கருத்து இல்லை, எஸ், எங்களுடைய வரிப்பணத்தில் வட இந்தியாவில் வளர்ச்சி அடையாத மாநிலங்களுக்கு வளர்ச்சி திட்டங்களுக்கு நீங்கள் அந்த பணத்தையும் சேர்த்தே செலவிட்டீர்கள் என்று சொன்னால் எங்களுக்கு மகிழ்ச்சி, அதிலும் மாற்று கருத்து இல்லை, அவர்கள் எங்கள் சகோதரர்கள், ஒரு துளியும் மாற்று கருத்து இல்லை. ஆனா ஒரே ஒரு கேள்வி என்னன்னா, இப்போ ஒரு குடும்பத்துல அஞ்சு பேர் இருக்கிறான், அஞ்சு பேர்ல ஒருத்தன் நல்லா சம்பாதிக்கிறான், ஒருத்தனுக்கு நோய்வாய்ப்பட்டிருக்கு, அவனால வேலைக்கு போக முடியாது, அவன் உடல்நல குறைபாடு கொண்டவனாக இருக்கிறான் ஒரு சகோதரன். அப்ப இந்த நல்ல வேலைக்கு போறவன் அவனுக்கு செய்யணும், செய்வான், செய்யலைனாலும் செய்யணும், அது கட்டாயம். ஏன்னா ஒருத்தன் நல்லா இருக்கிறான், கூட பிறந்த சகோதரன் ஒருவன் வந்து முடியாம இருக்கிறான், செய்யணும். இதே அந்த வீட்டுல இன்னொருத்தன் இருக்கிறான், ஊதாரின்னு வைங்க, இந்நேரமும் மதுவுக்கு அடிமையா இருக்கிறான், தண்ணியை போட்டு ஊற சுத்துறான், யாட்டியா போய் வம்பு வழக்கு எழுத்துட்டு வந்துடுறான், சாதி சண்டை எழுத்துட்டு வந்துடுறான், மத சண்டை எழுத்துட்டு வந்துடுறான், ஒழுங்கா படிக்கிறது இல்லை, இந்நேரமும் பான்பராக்க போட்டு புளிச்சு புளிச்சுன்னு எச்சு துப்புறான். அப்படி வச்சுக்கோங்க, நல்லா படிச்சு சம்பாதிச்சு ஐடி கம்பெனி வேலைக்கு போயிட்டு இருக்கிறவன் இவனுக்கு டெய்லி சரக்கு அடிக்கிறது காசு கொடுக்கணும்னா என்ன கொடுக்க மாட்டான்ல, கொடுக்கலனாலே ஒரே குடும்பம் இல்லை, நீங்கள் பிரிவினைவாதம் பாக்குறீர்கள்னு ஒரு வீட்டுல ஒரு தாய் பேசினா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இருக்கு மேடம் உங்களுடைய பேச்சு. நாங்க சம்பாதிக்கிற பணத்துல வட இந்திய சகோதரர்களுக்கும் நலத்திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றுவதில் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, ஆனால் நலத்திட்டங்களின் மூலம் அவர்கள் முன்னேறினால் மகிழ்ச்சி. மாறாக அங்க என்ன நடக்கிறது, அந்த சகோதரர்கள் நான் குறைய சொல்ல மாட்டேன், பாஜக உள்ளிட்ட கட்சிகள் அங்கே என்ன செய்கின்றன, வளர்ச்சி திட்டங்களை கொண்டு போய் எங்க போடுறீங்க, 1000 கோடி ரூபாய் கங்கையை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு கொண்டு போய் போட்டீங்க, இதுவரைக்கும் சுத்தப்படுத்திட்டீங்களா, சுத்தம் ஆயிடுச்சா? சமஸ்கிருத வளர்ச்சிக்கு 100 கோடி ரூபாயை செலவு பண்றீங்க, எதற்கு, யார் பேசுறா, அதை பேசுறதுனாலயோ அதை படிக்கிறதுனாலயோ பொருளாதாரத்திலோ அல்லது வேற எதுலேயும் ஏதேனும் மாற்றம் வருமா? ஹிந்தியை திருப்பி 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 வளர்ச்சி செய்ய வந்து நீங்க கூடுதலான பணத்தை செலவு பண்றீங்க, ஆனா அந்த ஹிந்தியை படிச்சவங்க எவனும் ஹிந்தி படிச்சதுனால வேலை கிடைக்காம எங்க வர்றான், தமிழ்நாட்டுக்கு வர்றான். தமிழ்நாட்டினுடைய இருமொழி கொள்கை தமிழகத்தை
வளர்ச்சி பாதையில் இட்டு சென்றிருக்கிறது. பேரறிஞர் அண்ணா போட்டு தந்த பாதை தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் இட்டு சென்றிருக்கிறது. அந்த வளர்ச்சி பாதையிலிருந்து இங்கே வரக்கூடிய வரி வருவாயின் மூலம் நீங்க ஹிந்தியை வளர்ப்பீங்க, என்ன லாஜிக்கு எப்படி தர முடியும்? அப்புறம் போய் மத சண்டை எழுதிட்டு வருவாங்க. எங்கேயாவது இங்க வந்து பாயும் நாங்களும் அண்ணன் தம்பி மாமா மச்சான் தாய்ப்பிள்ளை உறவுகளாக இருக்கிறோம், என்ன மாப்பிள்ள என்ன மச்சான் என்னடா தம்பி என்னடா அண்ணே அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறோம். அங்க நீங்க அப்படி இருக்கிறீங்களா? அங்க என்ன பண்றீங்க? போயிட்டு மத கலவரத்தில் தூட்டுறீங்க, போய் மசூதிகளுக்கு முன்னாடி பள்ளிவாசலுக்கு முன்னாடி நின்று என்ன செய்றீங்க? ஜெய் ஸ்ரீராம் கோஷம் போடுறீங்க, அனுமன் பாடல்கள் பாடுறீங்க. இதுக்கு இங்க இருந்து நாங்க சம்பாதிச்சு உங்களுக்கு நீதி கொடுக்கணுமா? என்ன லாஜிக் இது? குறைஞ்சபட்சம் ஆந்திராவை தாண்டியாச்சுன்னா ட்ரெயின்ல ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்ல அன்ரிசர்வ்ல ஏறினவங்க ஏறாம உட்காரவாது உங்களால தடுக்க முடிஞ்சிருக்கிறா? இப்ப வரைக்கும் அந்த குறைந்தபட்ச நாலேஜ், அந்த குறைந்தபட்ச அறிவை அந்த சமூகத்திற்கு கற்றுக் கொடுத்திருக்கிறீர்களா? அங்கே ஆண்டவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருப்பவர்கள் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் வந்து அவ்வளவு படுத்துறான். அந்த சமூகத்தை ஒட்டுமொத்தம் அந்த மக்களை நான் திருப்பியும் குறைய சொல்ல மாட்டேன், அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அவங்களை நீங்க எப்படி வச்சிருக்கிறீங்க? அப்புறம் எங்ககிட்ட இருந்து காசு மட்டும் எடுத்துட்டு போவோம், அப்புறம் நாங்க காசு கேட்டா தர மாட்டோம், பிரிவினைவாதம் போவோம், நியாயமா அப்படின்னு இந்த படத்துல கேட்பாரு. அந்த மாதிரி அது என்ன சார்பட்டா பரமில்ல, உங்களுக்கே நியாயமா இருக்கா அப்படின்ற மாதிரிதான் கேட்கணும் தோணுது. லாஜிக்கா யோசிக்க, தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது. அப்புறம் இன்னொன்னு சொல்லியிருக்கிறாரோ, எனக்கு ஆங்கிலம் பேச தெரிந்த அளவிற்கு ஹிந்தி பேச தெரியவில்லை என்பது வருத்தமாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் ஹிந்தி படிக்கக்கூடிய தனி மனித உரிமையை திமுக உள்ளிட்ட கட்சிகள் பறித்து விட்டன. சிறப்பு, ஹிந்தி உங்களுக்கு பேச தெரியல, அதுக்கு காரணம் திமுக மேடம். மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஹிந்தி சரியாக கற்றுக்கொள்ளாமல் போனதற்கு காரணம் திமுகவா? அரசு பள்ளிகளில் ஹிந்தி ஒரு கட்டாய பாடம் என்பதைத்தான் என்ன செஞ்சது திமுக எதிர்த்தது, அதிமுகவும் எதிர்க்கிறது, ரெண்டு கட்சியும் இன்னமும் எதிர்த்துட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கக்கூடிய எல்லா கட்சியும் எதிர்க்கிறாங்க பாஜகவை தவிர. எனக்கு தெரியல மரியாதைக்குரிய நம்முடைய நிதியமைச்சர் அரசு பள்ளியில் தான் படித்தாராங்கிறது முதல் கேள்வி, என்னுடைய கேள்வி. ஏன்னா அரசு பள்ளியில மட்டும்தான் ஹிந்தி கட்டாயமா படிக்கணுங்கிறதுக்கு எதிர்ப்பு. தனியார் பள்ளிகள் எல்லாம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல்ஸ் எல்லாமே ஹிந்தி சொல்லி கொடுத்தாங்க. மரியாதைக்குரிய நம்முடைய நிதியமைச்சர் அரசு பள்ளியில் படித்தாரா? சரி, அதையும் தாண்டி நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதையும் தாண்டி கேள்வி கேட்கிறேன். எளிய பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூகங்களில் இருந்தவர்களுக்கு ஹிந்தி பிரச்சார சபா எங்க இருக்கு, ஹிந்தி எப்படி படிக்கணும் தெரியாது. ஆனால் ஓரளவிற்கு கற்றறிந்த முன்னேறிய முற்பட்ட சமூகங்களிலிருந்து வந்தவர்கள் எல்லா குடும்பங்களிலும் ஹிந்தி பிரச்சார சபால சேர்ந்து ஹிந்தி கண்டிப்பாக படித்திருக்கிறார்கள். அது என்ன பிராத்மிகா, அதுல ஆரம்பிச்சு வரிசையா சொல்லுவீங்களா? ஒண்ணுன்னா போய் ஹிந்தியை முழுக்க எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிருக்கிறாங்க, உண்டா இல்லையா? மிக சொற்பமான பணம் தான் அதுக்கு கட்டணமா கட்டணும், மிக சொற்பம், ரொம்ப பல்லாயிரம்லாம் கிடையாது, மிக சொற்பம். மகாத்மா காந்தியார் காலத்துல இருந்து அது ஹிந்தி பிரச்சார சபா தமிழ்நாட்டில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சென்னையில இருக்குதா இல்லையா? ஹிந்தி பிரச்சார சபாவில் சேர்ந்து ஹிந்தி படிக்க கூடாது என்று வாசல் நின்று ஹிந்தி பிரச்சார சபாவில் ஹிந்தி படிக்க வருபவர்களை நோக்கி கல்லால அடிச்சாங்களா, கட்டையால அடிச்சோமா, இல்ல வராதீங்க போங்கன்னு விரட்டி விட்டோமா? ஒண்ணுமே நடக்கலையே. அப்புறம் ஹிந்தி படிச்சிருக்கலாமே நீங்க? கண்டிப்பா படிச்சிருக்கலாம், ஈஸி. ஹிந்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருந்தா கண்டிப்பா படிச்சிருக்கலாம், அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அப்புறம் எங்க ஊர்ல இருந்து வள்ளியூர் அருகே இருக்கக்கூடிய கிராமங்களில் தமிழே சரியாக எழுத படிக்க தெரியாத எங்கள் கிராமத்து வாசிகள், அப்ப வந்து பம்பாய், இப்ப மும்பை, அப்ப பம்பாய்க்கு வேலைக்கு போவாங்க, 6 மாசம் 1 வருஷம் தான். பாம்பேல இருந்து திருப்பி வரும்போது, இப்ப மும்பை, அன்னைக்கு நான் பாம்பேனே சொல்றேன், திருப்பி வரும்போது சரளமாக ஹிந்தி பேசுவாரு, அவ்வளவுதான். ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு 6 மாசத்துலேருந்து 1 வருஷம் போதும். ஒரு இடத்துல இருந்தோம்னா அவங்களோட பேசி பழகணும்னா வந்துடும். அப்ப நீங்க இத்தனை ஆண்டுகளாக எம்பியா இருக்கிறீங்க, டெல்லியில இருக்கிறீங்க, ஈஸியா வந்துருக்கும். இப்போ ஹிந்தி எனக்கு இங்கிலீஷ் தெரியாத மாதிரி ஹிந்தி தெரியாம போனதுக்கும் திமுக தான் காரணம், எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம். ஆனா தமிழ்நாடு வளர்ந்துருக்கு. இப்ப நான் என்ன கேட்கிறேன், சரி ஒரு வாதத்துக்கு வச்சுப்பேன். இப்ப உங்களுக்கு ஹிந்தி சரியா தெரியல, ஆங்கில புலமே இருக்கிறது, நீங்கள் இந்திய ஒன்றியத்தினுடைய நிதியமைச்சராக இருக்கிறீர்கள், உத்தரப்பிரதேசத்திலிருந்து மத்திய பிரதேசத்திலிருந்து ஹிந்தி மட்டும் தெரிஞ்சு போன பல பேர் என்னவா இருக்கிறாங்க, உங்களுக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது? இல்ல ஒரு லாஜிக்கான நினைச்சு எதையும் பேசணும். எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்.
ஆனா தமிழ்நாடு வளர்ந்துருக்கு. ஆஹ் வளர்ந்துருக்கு. ஐயோ தெரியாம சொல்லிட்டேன், வளர்ந்துருச்சுன்னு சொல்லிட்டனும், ஐயோ என்ன பண்ணலாம் இப்போ, அதுக்கு ஏதாவது சொல்லணுமே அப்படின்னா உடனே பதட்டத்துல வேற ஏதாவது சொல்லணும். அதாவது குருமூர்த்தி ரொம்ப அப்செட் ஆயிட்டாரு. குருமூர்த்தி ஏன் அப்செட் ஆனாருன்னா, அண்ணாமலை வந்து சொல்லிட்டாராம் என்னன்னு, நான் ஹிந்தி திணிப்பை எதிர்ப்பேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டாரு. அண்ணாமலை சொன்னதுல எனக்கு உடன்பாடு இல்லை அப்படின்னு அண்ணன் தான் ஹிந்தியை திணிக்கணுங்கிறாரு. எதுக்கு? அப்பதான் நம்மளும் என்ன செய்ய முடியும், இங்க இருந்து எதையா போய் பானிபூரி பொரிக்கல, அவங்க பானிபூரி, நம்ம இங்க இருந்து போய் என்ன செய்யலாம், ஏதாவது நம்ம ஊருக்கு ஃபேமஸ் என்ன வைக்கலாம், எதையாவது இப்போ அங்க போய் மதுரை மல்லி, ஜிகர்தண்டா, கோயில்பட்டி கடலமிட்டாய், காரச்சவு, திருநெல்வேலி அல்வா, இந்த மாதிரி ஏதாவது போய் விற்கணுமோ ஒருவேளை பீகார்ல உத்தரப்பிரதேசத்துல, எனக்கு தெரியல என்ன லாஜிக் இது. அவரு ஹிந்தியை எதிர்ப்போம் என்று அண்ணாமலை சொன்னது எனக்கு உடன்பாடு இல்லை. சார் உங்களுக்கு உடன்பாடு இருக்காது சார், அண்ணாமலைக்கு வர வழியில சொல்லித்தான் ஆகணும். ஏன் சொல்லுங்க, அவர் எலெக்ஷன்ல நிக்கிறாரு, உங்களுக்கு என்ன சார் கவலை, நீங்க வந்து பிரச்சனை இல்ல, அட்டப்படத்துல ஒரு கார்ட்டூனை போட்டு நம்ம உட்கார்ந்துடலாம். ஆனா அவர் அப்படி இல்ல, போடுங்கம்மா ஓட்டு போய் கேட்கணுமே மக்கள்கிட்ட. இப்ப மக்கள் கேட்பான்ல, ஹலோ இங்க வாங்க, அன்னைக்கு ஏதோ ஹிந்தியை பத்தி ஏதோ சொன்னீங்களாமே என்னது அப்படின்னாலும், இல்ல நான் அப்படிலாம் சொல்ல, சாரி, தமிழ் வாழ்க, சொல்லணும், வேற வழி கிடையாது, அதான் தமிழ்நாடு. தேர்தல் அரசியல் நிற்கிறார், பேசித்தான் ஆகணும் தமிழ்நாடு. அதைத்தான் பேரறிஞர் அண்ணா சொல்லி சென்றார், நான் இறந்து போகலாம் ஆனால் இருமொழி கொள்கையை இங்கிருந்து மாற்ற வேண்டும் என்று யாரும் நினைக்க முடியாது. அவ்வாறு நினைக்காதவரை, அது இருக்கிற வரைக்கும், ஹிந்தி இங்கே திணிக்கப்படாதவரை, தமிழ்நாடுக்கு தமிழ்நாடு என்று பெயர் இருக்கும் வரை, இங்கே யார் ஆண்டாலும் அது நான் தான் ஆட்சி செய்வதாக அர்த்தம், அது அண்ணாவின் ஆட்சினர். இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. இன்றைய முதலமைச்சர் அதான் சொல்றாரு, இது பெரியாரின் வழியில், அண்ணாவின் வழியில், கலைஞரின் வழியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. பிராக்டிக்கலா நான் கேட்கிறேன், திருப்பியும் நாங்க என்ன கேட்கிறோம், எங்களுக்கு தர வேண்டிய நிதியை இன்னமும் நீங்கள் சரியாக தந்தால் இன்னமும் தமிழ்நாடு வளர்ச்சி பாதைக்கு சொல்லுவோம். நாங்க திருப்பி ஈட்டி உங்களுக்கே கூட இன்னும் கொஞ்சம் கொடுக்குறோம். எஸ், இன்னைக்கு செய்தி பார்த்தேன் புதிய தலைமுறை தொலைக்காட்சியில, நான் எல்லாத்தையும் ஆதாரத்துல சொல்றேன், இன்று காலை புதிய தலைமுறை தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்பட்ட ஒரு செய்தி, குஜராத் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் குடிநீருக்கு பெரும் தட்டுப்பாடு, கோடை காலத்தில் கிராம மக்கள் பல கிலோமீட்டர் தூரம் சென்று மெதுவா கீழே இருக்க ஆழ்துளை கிணத்துல இருந்து அப்படியே முண்டு 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 தண்ணி எடுத்து வராங்க. தமிழ்நாட்டுல அப்படிப்பட்ட கிராமங்கள்லாம் இப்ப எங்கேயும் கிடையாது தெரியுமா உங்களுக்கு. இன்னமும் மின்சார வசதி இல்லாத கிராமங்கள் குஜராத்தில் இருக்கின்றன, உத்தரப்பிரதேசத்தில் இருக்கின்றன, மிக விளிமணில் இருக்கக்கூடிய கிராமங்கள், சரியான சாலை வசதி இல்லாத, போக்குவரத்து வசதி இல்லாத, கழிப்பறை வசதி இல்லாத கிராமங்கள் எல்லாத்துக்கும் நாங்க சம்பாதிச்சு தரணும். பட் எங்களுக்கு தர வேண்டியது எங்களுக்கு கொடுக்கும், அதை கேட்டா பிரிவினைவாதிகள் என்று சொல்லாதீங்க. அது தமிழர்களை அவமானப்படுத்துகின்ற, தமிழர்களை கொச்சைப்படுத்துகின்ற, தமிழர்களை காயப்படுத்துகின்ற செயல். கார்கில் போர் தொடங்கி குஜராத் பூகம்பம் வரை அனைத்திற்கும் முதலில் வந்து முன்னின்று கண்ணீர் விட்டவன் தமிழன். அவன் தான் முதல்ல இங்கிருந்து நிதி திரட்டி கொடுத்தான். நாங்கள் பிரிவினைவாதிகளா, என்ன லாஜிக் இது? எங்களுக்கு இந்தியாவை நாங்கள் நேசிக்கக்கூடிய அளவிற்கு, தமிழர்கள் நேசிக்கக்கூடிய அளவிற்கு யார் நேசிக்கிறார்கள்? ஆனால் அதை விட ஒருபடி மேலே தாய் தமிழை இங்கே இருப்பவர்கள் நேசிக்கிறார். ஆமா, உண்மை, எங்கள் மண், எங்கள் மொழி, எங்கள் நாடு, அதனால நாங்கள் இன்னும் அதிகமா நேசிக்கிறோம். அதிலிருந்து அதை கேட்கிறது தமிழகம், கொடுக்க மறுப்பது என்பது, கொடுக்க மறுப்பது என்பது உங்கள் கடமையை செய்ய மறுப்பது, அது உங்களுடைய கடமை. எங்களுக்கு தர வேண்டியவற்றை தாருங்கள், எங்களை பிரிவினைவாதிகளாக சித்தரிக்காதீர்கள், தமிழகம் வளர்ச்சி பாதையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை வெளிப்படையாக ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி. திரு குருமூர்த்தி உள்ளிட்டவர்கள் அண்ணாமலையே எதிர்க்கும் அளவிற்கு தான் அண்ணாமலையே இங்கே அரசியல் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது. இதுதான் தமிழ்நாடு. இந்த மாடலுக்கு பெயர் நீங்கள் திராவிட மாடல் என்று வைத்துக் கொண்டால் எனக்கு அதில் மாற்று கருத்து ஏதும் இல்லை. நிறைவு செய்கின்றேன், குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில், நன்றி. முன்னாடி வந்து என்னோட வருமானத்துல இருந்து ஒரு பங்கு ஆட்டோக்கும் பஸ்ஸுக்குமே செலவாயிட்டு இருந்தது. இந்த இலவச பேருந்து விட்டதாலே என்னோட 1000 ரூபாய் மிச்சப்படுத்தி என் குழந்தைங்களுக்கு வந்து சத்தான ஆரோக்கியமான உணவுப் பொருளை என்னால வாங்கி தர முடியுது. என்னுடைய மத்த தேவைகளுக்கும் பெரிய உதவியா இருக்கு. நம் முதலமைச்சர் அவர்களின் ஓராண்டு சாதனையின் வெற்றி பயணம்.